இன்ஸ்டன்ட் கர்மான்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி நேற்று நடந்த சம்பவத்துக்கு மறுநாளே கர்மா வந்து பழிவாங்குன்றதுலாம் வந்து இன்னைக்கு எபிசோட்ல தெரிஞ்சது. நேற்று ஜிபி முத்து உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணெலாம் கலங்கிட்டு இருந்தாரு. அப்படி நான் என்ன சொல்லிவிட்டேன், என்கிட்ட அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிதேன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஜிபி முத்து அழ வச்ச தனலட்சுமி வெளியே போய் உட்காந்துக்கிட்டு கதறி கதறி அழுது. அடடா, பார்க்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அழுமூஞ்சி தனலட்சுமி, அடி வாங்கின மகேஸ்வரி, சொல்லு விடுற அசல் கோளாறு, பஞ்சாயத்து பண்ண விக்ரமன், குழந்தைங்க சென்டிமெண்ட்ல சாந்தியை காண இன்னி எபிசோட் வேற லெவலில் கலக்கட்டுச்சு. ஸோ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே ஓப்பனிங்கில் வெசல் வாஷிங் டீம் தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ரிவ்யூக்காக. எல்லாருமே ஆக ஓகோன்னு சொல்லி ஃபைவ் ஸ்டார் அள்ளி கொடுத்து சந்தோஷத்தை தலைக்க விட்டாங்க. என்னங்கடா நேற்று ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பார்க்கும்போது. அடுத்தது பாத்ரூம் டீம் வந்து ரிவ்யூக்கு வந்திருந்தாங்க. ரிவ்யூக்கு வந்த மொமெண்ட்டில் அநியாயம் பண்ணுறீங்க, ஒரு அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம் போகும்போது கூட அலங்கரிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தான் கூட்டு போவீங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் ஜிபி முத்து வந்து ரிவ்யூவில் என்ன பாயிண்ட் எடுத்து வச்சாருன்னா, நீங்க ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரிலாம் ஆடி கூட்டிட்டு போகிறது, பட்டெக்ஸ்லாம் தூக்கி தூக்கி ஆட்டிட்டு போறது வந்து பாத்ரூம் போகிறது ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்ரூம் டீம் அப்படியே சிலாகிச்சு சொன்னாரு. அண்ட் ஆல்சோ எல்லாருமே சேர்ந்து ஃபைவ் ஸ்டாரை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தினாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததா கிளீனிங் டீம் வந்தாங்க, அவங்களுமே வந்து ஃபைவ் ஸ்டாரை வாங்கி சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அடுத்தது ஓவராலாக எல்லா டீம்லையும் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வெசல் வாஷிங் டீம் தான் 16 ஸ்டார் வாங்கி பெஸ்ட் டீமா வாங்கினாங்க. அண்ட் அதுக்கு கேப்டனாக இருந்த ஜனனி நெக்ஸ்ட் வீக் தலைவர் போட்டிக்கு டைரக்டா செலக்ட் ஆயிருக்காங்க. வந்த ஓபனிங்ல இந்த சின்ன பொண்ணு வேற லெவல்ல சம்பவம் பண்ணுது. அண்ட் சம்ம மெச்சூராவும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஜனனி இன்னைக்கு நடந்த விதத்தெல்லாம் பார்க்கும்போது எல்லாருடைய மனசுலயுமே இடம் பிடிச்சது அந்த பொண்ணு. அண்ட் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் இந்த சீசன்ல ஸ்பெஷலா வச்ச ஸ்வாப் ஆப்ஷனை கொடுத்து ஸ்வாப் பண்ண சொன்னாரு. அண்ட் ஆல்சோ இதுதான் கடைசி ஸ்வாப், இதுல யார் ஸ்வாப் ஆகி கடைசியா வெளியே போறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் வீக்கு டைரக்ட் நாமினேஷனும் போவாங்க. இதுல யாரெல்லாம் ஸ்வாப் ஆனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அசீம் வந்து நான் ஸ்வாப் ஆகல மச்சி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராம் அவர்கள் பாயிண்ட் எல்லாம் சொன்னாரு ஸ்வாப் பண்றதை பத்தி, பட் ஆனா அமுதவாணன் ராமோடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல. சோ அதனால ராமுமே வெளியவே இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அண்ட் ட்விஸ்ட் நடந்த மொமெண்ட் வந்து சாந்தி வந்து விஜய் மகேஸ்வரியை வந்து ஸ்வாப் பண்ணி விட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, கேப்டனா இருக்கிறவங்கள மதிக்கவே இல்லை, அவங்க எதை பத்தியுமே கண்டுக்காம தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. சிவின் மைண்டை ட்விஸ்ட் பண்ணி வர்றதுக்காகவே கேப்டனை ஒபே பண்ணல அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் சாந்தி அழகா மூவ் பண்ணிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே சிவின் சாந்தியை ஸ்வாப் பண்ணி விஜய் மகேஸ்வரி வெளியே அனுப்பி விட்டாங்க. அண்ட் வெளியிருந்த ஜிபி முத்து அவர்கள் யாரு ஸ்வாப் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரியே தனலட்சுமியை ஸ்வாப் பண்ணாரு. நேத்தே எக்கச்சக்கமான பாயிண்ட்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஜனனி கிட்ட. ஸோ அதே மாதிரி ஜனனி கிட்ட அந்த பொண்ணு வயசுக்குலாம் மரியாதை கொடுக்க மாட்டேங்குது, நீ போவான்னு சொல்ற அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பாயிண்ட்டை சொல்லி ஜனனியும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஜனனி வந்து இந்த விஷயத்த பிளாஸ்மா முன்னாடி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லும் போது தனலட்சுமியோட மூஞ்சை பார்க்கணுமே அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுது. பாவம் ஜனனி இந்த விஷயத்துல நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தது. நல்லா இருந்த டீமுக்கு யாரும் சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ தனலட்சுமியை ஸ்வாப் பண்றதுக்கான ரீசனையுமே அந்த பொண்ணு சொல்லிச்சு. வயசுக்கு மரியாதை கொடுக்கல, அவர் அப்பா மாதிரி அவர் நீவா போன்னு சொன்னதை வந்து பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதைக்காக ஜனனி சொன்ன பாயிண்ட்ல எனக்கு அப்செட்டபுளா இருந்துச்சு. பாக்குற உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜனனி ஒண்ணு ஒன்னா சொல்ல சொல்ல தனலட்சுமிக்கு செம்ம காண்டாகி ஜனனி கூட ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஜிபி முத்துவும் சேர்ந்துகிட்டு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்னு தோணுது, தனலட்சுமி யாரும் வெளியே அனுப்பிடாதீங்க, இந்த மாதிரி பீஸ் எல்லாம் உள்ள இருந்தாதான் கண்டென்ட் கிடைக்கும் கடைசி வரைக்கும். சோ அவசரப்பட்டு எலிமினேட் பண்ற பேர்ல வெளியே தோர்த்துட்டீங்கன்னா அடுத்து இருக்கிற பீசுகள்லாம் இந்த அசல் கோளாறு, ராமு, குயின்சி, நிவாஷினி இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கண்டென்ட் கொடுக்குற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுறாதீங்கன்னு எனக்கு தோணுது. ஜனனி சொன்ன ஸ்வாப் பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தனலட்சுமி காண்டாய் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு புலம்பி அழுவு ஆரம்பிச்சது. என்னமா நேத்து அவ்வளவு தைரியமா பேசின, இன்னைக்கு இன்னமும் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் பிக் பாஸுக்கே வந்திருக்க கூடாது அப்படின்னு புலம்போ புலம்பு. முக்கியமா தனலட்சுமி அழுவும் போது இந்த பிக் பாஸ் டீம்ல இருக்கிற கேமராமேன் எல்லாம் என்னதான் பண்றானுங்க தெரியல, கரெக்டா ரொம்ப டைட்டா கண்ணு வரைக்கும் எடுத்துட்டு போறானுங்க அந்த பொண்ணு அழுவதை. எப்படி எல்லாம் கண்டென்ட் கேட்ச் பண்ணுன்றத பக்கமா இருக்கானுங்க. அழுரா சத்தி அழு, தன்வினை தன்னை சுடும். அண்ட் தனலட்சுமி மேல ஆயிஷாவுக்கு அப்படி என்னதான் பாசம் தெரியல, எல்லா விஷயத்துக்கும் தனலட்சுமிக்கு பொங்கி பொங்கி சப்போர்ட் பண்ணுது. இந்த விஷயத்திலையும் ஆயிஷா தனலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு தான் சொல்லணும். அண்ட் ஒரு வழியா அசீம், ராம் ராமசாமி, விஜய் மகேஸ்வரி, தனலட்சுமி எல்லாருமே சேர்ந்து நெக்ஸ்ட் வாரத்துக்கு எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. விஜய் மகேஸ்வரி, தனலட்சுமி கண்டென்ட் கொடுக்குற தெய்வங்கள், அவங்க எல்லாம் வெளியே போயிடாதீங்க, இன்னும் ஒரு 4-5 வாரமாவது உள்ள இருங்க, மக்களே நீங்க தான் பார்த்து பண்ணணும் இதெல்லாம். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிஷா
ஆயிஷாவுக்கும் ஜனனிக்கும் செம்மையா முட்டிக்குச்சு. தனலட்சுமிக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல ஜனனி கிட்ட ஆயிஷா வந்து பேச, நீங்க ஏன் என்கிட்ட கத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ஆயிஷாவே ஒரு மடக்கு மடக்குது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, அது ஜனனி விஷயத்துல பக்காவா பொருந்தது. ஜனனி ஜிபி முத்துவை பத்தி பேசும்போது ரீல்ஸ்னு ஒரு வார்த்தையை விட்டுடுச்சான், அது அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு தனலட்சுமிக்கு. அது ஒரு விஷயமா சொல்லி பாயிண்ட் எடுத்துட்டு வந்து பேசுறன்ற பேர்ல மொக்க போட்டுட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே ஜிபி முத்து உட்காந்துக்கிட்டு வடிவேல காமெடி டைலாக் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஜாலியா வானத்தை பார்த்து மல்லாக்கப்படுத்து தூங்குறதுல என்ன ஒரு சந்தோஷம், காத்தோட்டன்ற மாதிரிலாம் டைலாக் பேசிட்டு இருக்காரு. உள்ள அப்படியே அங்க பாத்தீங்கன்னா விக்ரமன் நாட்டாம மாதிரி நின்னுக்கிட்டு தனலட்சுமிக்கும் ஜனனிக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாப்ல ஜிபி முத்துவோட இஷ்யூ வச்சு. ஒரு கட்டத்துல ஜிபி முத்து உள்ள கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்ல, ராம் ராமசாமி ஜிபி முத்து கிட்ட வந்து உங்களை உள்ள கூப்பிடுறாங்கன்னு சொன்னதும் நானும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டாப்ல. தலைவன் கேப் எடுக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே ஜாலியா ஃபன் பண்ணி அசால்ட்டா ஷோ ஹேண்டில் பண்றாருன்னு எனக்கு தோணுது. அண்ட் எபிசோட்ல அடுத்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசல் கோளாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த குயின்சி பண்ணு பின்னாடியே சுத்துறதே 24 மணி நேரமும் டாஸ்கா வச்சுட்டு சுத்துறான் போல. குயின்சி ஷூவை பார்த்து அடடா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்ல, குயின்சி அசலை பார்த்து அக்காவை நீ பிக் பாஸ்க்கு முன்னாடியே பாத்துருந்தனா உனக்கு நான் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது அக்காவா குயின்சி கிடைக்கிற கேப் எல்லாம் அசல் கோளார டேமேஜ் பண்ணி விட்டுட்டு தான் இருக்குது. ஆனாலும் அசல் கோளார் தன்னம்பிக்கையை விடாம குயின்சி பின்னாடியே சுத்திட்டு இருக்காப்ல. ரைட்ரா, சீக்கிரம் ஏதோ ஒரு பொண்ணு கேஸ்ல நீ மாட்ட போற. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பசர் அடிச்சது, எல்லாரும் மாலு காலுக்கு போயிட்டு அழுத்துற பேர்ல ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு மொமெண்ட்ல விஜய் மகேஷ் வரி போய் கன்னடையில் இடிச்சுக்கிச்சு, நெத்தியில புளியர்னு வீங்க போச்சு, ஐஸ் கட்டிலாம் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு. கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் இந்த பசர் டாஸ்க்ல சிவின் 200 பாயிண்ட் அள்ளிக்கிட்டு போனாங்க. அண்ட் இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த சம்பவம் அடடா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி ரக்ஷிதா புடவை கட்டிக்கிட்டு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டுக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அசல் அப்படியே அழகுல மயங்கி விடறாராம். ராபர்ட் மாஸ்டர் வாயிலிருந்து சொல்லா கொட்டுது. ரக்ஷிதா பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் உள்ள இட்டு வந்திருக்கு போல, எல்லாருடைய அட்டென்ஷனும் மரணம்ன்றதுக்காக. பட் அந்த பொண்ணு நினைச்ச மாதிரியே எல்லாரோட அட்டென்ஷனும் ரக்ஷிதா மேலதான் இருந்துச்சு. பசங்க எல்லாருமே கண்ணு அங்கதான் இருந்திருக்கும். ரக்ஷிதா நீ நடத்துமா? இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததா சாந்தி அவர்கள் தன்னுடைய குழந்தைங்களை பத்தி பேசிக்கிட்டு ரொம்பவே எமோஷனலா மெசேஜ் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பாக்கிறது கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. ஆனாலும் 24 hours ஸ்கிரீன்ல பாத்துட்டு தான் இருக்க போறாங்க. தோ இருக்குது ஈவிபி பிலிம் சிட்டி, அப்படியே எங்கேயோ நாடு கடந்து போன மாதிரி ஃபீலிங்கா. இந்த எமோஷனல் சென்டிமெண்ட் சீன்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த கட்டில பாத்தீங்கன்னா அசல் கோளாறு உண்மையாலுமே ஒரு கோளாறு ஒண்ணு பண்ணி விட்டாப்ல. குயின்சியை பார்த்து இந்த பிளிப் பிளிப் ஒரு டைலாக் ஒன்னு இருக்கும், புடனிலே தட்டி வச்சிருந்தனா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்னு வைரல் மீம் டெம்ப்ளேட்ல இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை பார்த்து குயின்சிக்கு சொல்ல, குயின்சி செம்ம காண்டாயிடுச்சு. கன்ஃபார்ம் ஒரு மொமெண்ட்ல சண்டை வரப்போதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. என்னைக்கு அசல் கோளாறு கோளாறு பண்ணி குத்து வாங்க போறாருன்னு தெரியல. பொண்ணுன்னு எழுதி வச்சா கூட சொல்லி விடப்பட போல அசல் கோளாறு. ஒரு சில மொமெண்ட்ல அசல் கோளாறு பண்றதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு தெரியல, கேட்கறாங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாப்ல, ஸ்கூல்ல பேப்பர் ராக்கெட் விட்டதெல்லாம் ஒரு டாஸ்க்னு சொல்லிட்டு இங்க தூக்கி வந்து வச்சிருக்காங்க. ஏன் அந்த டாஸ்க்ல ஏடிக்கே தான் வின் பண்ணாப்ல. ஏன் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் ஒன்று இருந்துச்சு. கமலஹாசன் உள்ள போகும்போது எல்லாருக்கும் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்து அனுப்பினாரு. அதுக்குள்ளார ஒரு ஸ்கிராச் கார்டு ஒன்று இருந்துச்சு, அது இருக்கிறத வின் பண்ணவங்க பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏடிக்கே வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு போயிட்டு ஹேண்ட் ஃபேனாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அசல் கோளாறு சூஸ் பண்ணி ஹேண்ட் ஃபேனாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. இதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து தான் முக்கியமான மொமெண்ட் வந்து டாஸ்க் நடந்ததுல பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண கண்டஸ்டன்ட் கிட்டலாம் சொன்னாங்க. அதுல சாந்தி அண்ட் ஜிபி முத்து இவங்க ரெண்டு பேரும் தான் அதிக ஓட்ஸ் வாங்கி இந்த வாரத்துல பெஸ்ட் பர்ஃபார்மரா வின் பண்ணாங்க. சாந்தி அண்ட் ஜிபி முத்து வெல் டிசர்வ்டு தான் சொல்லுவேன். எனக்குமே இது வந்து கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினது. அண்ட் கிளீனிங் டீம் வந்து ரொம்பவே கம்மியான ஸ்டார் மார்க் வாங்கினதுனால அந்த டீமுக்குள்ள இருந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு அதுல குயின்சி மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் ஓவராலா யாரு வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சிவின் வந்து மாட்டிக்கிட்டாங்க. குயின்சியும் சிவினையும் ஜெயில அடைக்கிற மாதிரியான டாஸ்க் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக்ன்றதுனால பிக் பாஸ் மன்னிச்சும் விட்டாப்ல. என்ன இருந்தாலும் உள்ள அனுப்பியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மன்னிப்புலாம் இந்த பிக் பாஸ் சீசனில் தேவையில்லாதான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் எக்கச்சக்கமாக வருமானு. நெக்ஸ்ட் வீக்லாம் நாளைக்கு கமலஹாசன் வருவாப்ல, அவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. கமலஹாசன் விசஸ் ஜிபி முத்து இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனை பார்க்கறதா எனக்கு ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எபிசோட் பார்க்கும்போது டீசெண்டாக போய் முடிஞ்சது. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து சொல்லிட்டு கேட்குற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.